வணக்கம் மக்கள்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன் கிராஃப்ட் பட் பிளேயிங் ஆஸ் எ பென்டன். ஆமாம் கைஸ், நம்ம வந்து பென்டனை தான் இன்றைக்கி வந்து ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஜார்ஜ் ப்ரோ அப்லோட் பண்ணியிருப்பாரு. நான் நீ ஏன்டா அப்லோட் பண்ணுற, யூ ஆர் த காப்பி, யூ ஆர் த காப்பி மேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுற, காப்பி கெட்டு நீனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவீங்க. அதனாலலாம் இல்லை, நம்ம வந்து மிகப்பெரிய பென்டன் ஃபேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால தான் ரொம்ப நாளாகவே ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு வந்து ஒர்க்கே ஆகல. அதனால தான் ஜெனேஷ் ப்ரோவை கூப்பிட்டு வந்துட்டு அவரோட மொபைல்லேருந்து இப்போ வந்து நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். என் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஆனால் அவர் மொபைலில் தான் வந்து இந்த பென்டன் இது இருக்குது. அதனால தான் வந்து அவரையும் நான் வந்து கூட்டுருவோன்றேன். ஓகேங்களா, நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து எல்லாருமே வந்து ஜெனேஷ் ப்ரோவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகளை வந்து சொல்லிவிடுங்க. ஓகேங்களா, இந்த க்ரீப்பர் மண்டே வேற கைஸ் என்டோ எடுத்ததுலேருந்து துரத்திக்கிட்டே எனக்கு குட்டி முஞ்சி கோபாலுக்கு பாருங்க ஃபைனலி எப்படி நம்ம வந்து வாட்சை கண்டுபிடிச்சிட்டோம். அவர் ஜெனேஷ் ப்ரோ கூட சிரிக்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டோ எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அந்த க்ரீப்பர் மண்டையும் என்ன மட்டுமே தான் துரத்துறான், ஜெனேஷ் ப்ரோவும் அந்த க்ரீப்பர் மண்டையும் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. ஆனால் அவரை மட்டும் ஒன்றுமே பண்ணல, என்ன மட்டும் துரத்திக்கிட்டே கிடக்கா. இங்கே பாருங்க ஃபைனலி நம்மளோட கையில் பென்டன் வாட்ச் வந்துருச்சு, வேற லெவலில் இருக்குங்க ஐஸ். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து கார்ட்டூனில் பார்த்தது, இப்போ வந்து நம்மளோட கேமில் நம்மளோட கையில் இருக்குது, வேற லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. அதான் ரியல் லைஃப்பில் இல்லை, அந்த கேமில் இருக்குது, நம்ம வந்து ப்ளே பண்ணுறோம் பாருங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, பென்னுக்கும் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண தெரியாதுல, அதே போல் தான் நமக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. நானும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், முடிவேனா அங்கே இங்கே போகிறேன். நானும் உட்காந்து உட்காந்துலாம் ஏஞ்சி பார்க்குறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது கைஸ். சரின்னு கையில் எடுத்து போடலான்னு பார்த்தா கையிலேயே போட முடியல, இருங்க அப்படியே வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. அங்கே பாருங்க கைஸ், போடவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து கீழே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம கையில் மறுபடியும் எடுத்து பார்க்கலாம், கையில் போடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னால் போட முடியலையே ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது. ஓகே மறுபடியும் வந்து போட்டு பார்க்கலாம். ஓகே எட்ரா தம்பி, இங்கே வர கைஸ், மறுபடியும் இந்த கையில் தான் வச்சிருக்கான், கையிலே போட மாட்டான். சரி இது உள்ளே போட்டுட்டு மறுபடியும் எடுத்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம், போட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அது உள்ள போட்டு போட்டு மறுபடியும் எடுத்து பார்க்கலாம். ஏங்க இன்னங்க கையிலே வந்துகிட்டு இருக்கு, சரி இருங்க லாங் ப்ரோஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, இங்கே பாருங்க லாங் ப்ரோஸ் பண்ணவொன்னே வந்து கைக்கு வந்துருச்சு வேற லெவலில். ஆனால் இப்போ எப்படி இதை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே, இருங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறேன், ஒன்றும் ஆக மாட்டேங்குது. என்னடா கையிலே எடுத்துக்கிட்டு இருக்க தம்பி, போடா தம்பி, என்னடா தம்பி நீ. ஓகே கைஸ், மறுபடியும் ஃபைனலி 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 எப்படி வந்துருச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்துனா நமக்கு வந்து ஹீட் பிளாஸ்டாக இருக்குது. அங்கே பாருங்க நம்மளும் இப்போ வந்து ஹீட் பிளாஸ்டாகவே வந்து மாறிட்டோம் வேற லெவலு. பென்னும் இதே போல் தான் வந்து ஹீட் பிளாஸ்டாக வந்து மாறுவோம், அதே போல் நம்மளும் வந்து மாறிட்டோம். ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ ஜெனேஷ் ப்ரோ அடிச்சு விட்டாங்க பாருங்க, நெருப்பாக பாஞ்சிட்டு ஓடுறாரு, நம்மளோட மிகப்பெரிய நெருப்பாக மாறிவிட்டார் அவர். இங்கே பாருங்க ஐஸ் பறக்கிறாங்க ஐஸ் வேற லெவலு, இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் பறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே எவ்வளோ தூரம் பறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இருங்க ஒரே நிமிஷம். ஓகே இருங்க, இங்கே பாருங்க எல்லாத்தையும் அதே போல் பென்னு பண்ணுவானா, அதே போல் நம்மளும் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம், காட்டெல்லாம் பிடிச்சி எரிச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல்லைக்கான தட்டி ஆள் வச்சிருக்கேன், மறக்காமல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் வந்து தட்டி தெரிக்க விட்ருங்க. கைஸ் இங்கே போகிறேன் கைஸ், எவ்வளோ ஹைட்டு பறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், வேற லெவலு. ஹீட் ஜம்ப் பட்டனை வந்து டபுள் டாப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து செம்ம ஹைட்டு பறக்கிறான். இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்கள் ஸ்கைக்கிட்ட வந்துட்டோம், மேகம் பக்கத்தில் வந்துட்டோம் கைஸ், செம்ம ஹைட்டாக இன்னும் போவான் போல இருக்குது, பெட்ராக் வரையும் மேலே போவான் போல இருக்குது, அவ்வளோ ஹைட்டு பறந்துக்கிட்டு இருக்கான், செம்மையாக இருக்குது. சரி நம்ம அப்படியே வந்து கீழே இறங்கிடலாம். ஓகேங்களா, கீழே இறங்கி வில்லேஜருக்குலாம் ஆபத்தாக இருக்கான், அதாவது கோலம்னு ஒரு பையன் வந்துட்டு எல்லா வில்லேஜரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானா, அதனால் நம்ம தான் இன்றைக்கி போய் ஹீட் பிளாஸ்டாக போய் எல்லாரையும் வந்து காப்பாற்ற போகிறோம். ஓகே அந்த கோலமாக நானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்திரலாம், இருங்க அப்படியே வந்து போகலாம். ஓகே தண்ணியில் குச்சி பார்க்கலாமா, தண்ணியில் குச்சினா நெருப்பெல்லாம் அணைஞ்சிருமா என்னன்னு தெரியல, இருங்க. அதே போல் தான் பெண்ணுக்கும் ஆகும், நமக்கு ஆகுதா இல்லையா. ஏங்க என்னங்க ஒன்றுமே ஆகலைங்க, இங்கே பாருங்க தண்ணிக்குள்ளேயும் வந்து நெருப்பை விட்டுக்கிட்டு இருக்காங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். சரி நம்ம அப்படியே வந்து வில்லேஜர்கிட்ட, அடே யாரடா அடிக்கிறேன், இங்கே போகிறேங்க ஐஸ் ஹீட் பிளாஸ்டே அடிக்கிறான் தம்பி, நான் வந்து ஒரு நெருப்பு மனிதன், நீ என்னையே அடிக்கிறானின்னு இந்த வாங்கிக்க. இங்கே பாருங்க அடிக்கவே முடியல, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதாவது பேக் வியூவில் இருக்கேன்னா, அதனால் வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி நம்ம அப்படியே வந்து வில்லேஜர்கிட்ட போகலாம், அதாவது கோலம் போய் அடிச்சு வில்லேஜர் எல்லாரையும் நம்ம வந்து காப்பாற்ற போறோம். ஓகே ஃபைனலி நம்ம வந்து வில்லேஜ் கிட்ட வந்தாச்சு. ஓகே வரலாம், அதே தம்பி இங்க வாட தம்பி, இன்ன யாரா அடிக்கிற, வில்லேஜரே அடிக்கிறானே, இப்ப பாரு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணா மட்டும். ஓகே இந்த வாங்கிக்க, உன்னை அடிக்கலாம் தேவையில்லை, இங்க பாருங்க நெருப்பை பத்தி விட்டா பாத்தீங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஐ எம் ஏ ஹீட் பிளாஸ்டடா, யாருக்கிட்ட அங்க பாத்தீங்கன்னா பயந்து ஓடுறான் பாத்தீங்களா, ஐயோ விட்டுரும் அங்க ஒரு ஏஜ் பயந்து ஓடுறான் வந்து துரத்துறா, சரி பறந்து போயிடுவோம் ஓடி. எங்க ஆளை காணும் அவனா, இந்த இங்கதான் நிக்கிறானா, ஐயோ வில்லேஜை காப்பாத்த வந்தா வில்லேஜே நம்ம ஃபுல்லா எரிச்சு விட்டோமே, பாருங்க வில்லேஜ் ஃபுல்லா வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஐயோ தப்பா பண்ணி போட்டாவே, சரி ஊடுக பாத்துக்கலாம் ஊடுக, வில்லேஜரை காப்பாத்தலாம்னு வந்தா வில்லேஜருக்கே ஆப்பு வச்சு விட்டோம். ஐயோ இந்த அடி இந்த அடி அடிக்கிறான் அப்படியே ஒரு அக்கா பாருங்க கைஸ், ஒரு அடிக்கு எவ்வளவு ஹெல்த் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கோலம் இன்னும் நம்மளோட மிகப்பெரிய பவரானவனா இருப்பான் போல இருக்கே, ஒரே ஒரு அடி தான் அடிச்சா அங்க பாருங்க எவ்வளவு ஹெல்த் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படியே நம்ம வந்து ஓடிடலாம், இந்த வேணாம் வேணாம் அடிப்போம், அங்க இருந்தா வாங்கிக்க வாங்கிக்க. எங்க என்னங்க ஒரே ஒரு அடி தான் அடிச்சா இது மாதிரி பண்ணி விட்டா, சரி பரவாயில்ல விடுங்க, மறுபடியும் வந்துட்டான். பேட்டரி இப்போ வந்து லோ ஆயிடுச்சு, பேட்டரி லோ ஆனேன்னா
அப்படியே வந்து மறுபடியும் வந்து பென்னா மாறிடும். பென்னா மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா மறுபடியும் வந்து சார்ஜ் ஏறும். சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து மறுபடியும் வந்து ஏலியனாக மாற முடியும். அது போல் நிறைய ஏலியன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் என்னென்ன ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் வில்லேஜ் மொத்தமாக வந்து எரிஞ்சு போச்சு. ஓகே, நம்மளோட பேட்டரியும் இருந்து இப்போ இல்லை, அதாவது நம்மளோட அது பேர் என்னங்க, வாட்சில் இப்போ வந்து பேட்டரியும் இல்லை இருங்க. அப்படியே வந்து நம்ம இப்போ வந்து பென்னா மாறிடும். அங்கே பாருங்கள் எரிஞ்சிடு, அடே அடே விட்டுறாங்க பாருங்க, மறுபடியும் வந்து துரத்துறாங்க. ஓடுற அவ்வளோதான், பறந்து ஓடிட வேண்டியதாக இங்கே நிற்கவே கூடாது. சீக்கிரமாக மாறுறாங்க பாருங்க, எல்லாத்தையும் பிடிச்சி எரிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரமாக மாறுற தம்பி. ஓகே, மாறிட்டோமா இல்லையா? இன்னும் மாறலையாங்க. ஓகே, ஃபைனலி எப்படி வந்து மாறிட்டோம். அங்கே பாருங்கள் ஜெனேஷ் ப்ரோவை பாருங்கள், அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்டையும் நான் வந்து வாட்சை கொடுத்தேன் ப்ரோ, நீங்கள் தானே ப்ரோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க, நான் அப்புறமா வந்து விளாண்டுக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்து வேறு ஏலியனாக இப்போ வந்து நம்ம வந்து மாறலாம். ஓகேங்களா, என்னவா மாறலாம் என்னவா மாறலாம்? ஓகே, டைமண்ட் ரெட் இருக்குது, எக்ஸலா ரெட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரேமேட்டரா, ஆமாம் அந்த குட்டி பையன் அவன் இருக்கான், அப்புறம் ஃபோர் ஆர்ம்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்புறமா வந்து மாறிக்கிறான். ஓகே, ஸ்டிங் ஃப்ளை இருக்குது வேறு லெவலு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிங் ஃப்ளையாக வந்து மாறிடலாம். ஓகேங்களா, ஸ்டிங் ஃப்ளைலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் டிசைனே வந்து செம்மையாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த வாய்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், செம்மையாக இருக்கும் அந்த வாய்ஸும். இங்கே பாருங்கள், அதே போல் என் நோட்லலாம் இவனை வந்து வரைஞ்சி வச்சிருப்பேன். இன்னொருத்தன் இருப்பான், அந்த கோஸ்ட், ஆமாம் அந்த கோஸ்ட் ஃப்ரீக்குன்னு ஒருத்தன் இருப்பான், அவனையும் நான் வந்து வரைஞ்சி வச்சிருப்பேன். அவனெல்லாம் வந்து பார்க்காமலே நான் வந்து வரைவேன், அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை வந்து, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கை, செம்மையாக இருப்பான் அந்த பையன். சரி, இப்போ வந்து அதை விட்டு பார்க்கலாம். அங்கே பாருங்கள் அதே பவர் அப்படியே இங்கேயும் இருக்குது. அங்கே பாருங்கள் கைஸ், ரெண்டே ரெண்டு அடி தான் அடிச்சா அதுக்குள்ளே அவன் வந்து இதாகிட்டான். சரி, இப்போ வந்துட்டு அப்படியே வந்து பறந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அப்படியே வந்து பறந்து போக வேண்டியதான். சரி, இந்த கேரக்டர் ரொம்ப நேரம் வந்து ப்ளே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். யார் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு இவன்ட்ட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இல்லை, அதனால் வந்து அப்படியே நம்ம வந்து போயிடலாம். ஓகேங்களா, அப்படியே போயிட்டு வேறு ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை விட்டு வேறு ஏதாவது கேரக்டராக நம்ம வந்து மாறிடலாம். அதே போல் தாங்க இஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் அதே போல் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, பார்க்குறதுக்கே வந்துட்டு சூப்பராக இருக்குது, செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க, உண்மையாகவே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஓகே இஸ், இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த கேரக்டராக நம்ம வந்து மாறிடலாம். இதை வந்து ரொம்ப நேரம் நம்மளால் ப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே வந்து வேறு கேரக்டராக நம்ம வந்து மாறிடலாம். ஓகேங்களா, அடுத்த கேரக்டர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஏதாவது நல்ல கேரக்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இருங்க இப்போ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இது டைமண்ட் ஹெட்டு, எக்ஸலாரேட்டு, மறுபடியும் வந்து கிரேமேட்டு, அப்புறம் ஃபோர் ஆர்ம்ஸு, ஸ்டிங் ஃப்ளை, வேறு என்னென்ன இருக்குது? அது இவன் தானே அந்த அந்த ஷார்க் மாதிரி இருப்பானா, அவன் தானே அப்கிரேடு இருக்குது. ஓகே, அந்த ஒருக்கும் அப்புறம் கோஸ்ட் ஃப்ரீக்கு, அப்புறமா நம்ம வந்து மாறிடலாம். கேனன் போல்டு, பென் உல்ஃபா, ஓகே பென் மம்மியா, என்னது இங்கே பாருங்க, ஒய்பிக்கு இருக்குங்க வேறு லெவலு, ஒய்பிக்கு லாஸ்ட்டாக இருக்குது, ஒய்பிக்கு நம்ம வந்து மாறிக்கலாம். பென் உல்ஃப், அந்த உல்ஃப் மாதிரி இருப்பானே அவன் தானே, அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்புறமா வந்து மாறி பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, பென் மம்மி, அது என்னங்க பென் மம்மி, என்னென்னு தெரியலையே, ஒய்பிக்காவே நம்ம இப்போ வந்து மாறிடலாம். ஓகே, கிளிக் பண்ணுறோம் தம்பி, என்னங்கெல்லாம் ஆகாது. ஓகே, ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒய்பிக்காக மாறிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆகிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பென்னுக்கு லாஸ்ட்டாக கிடச்ச ஏலியனாக இருக்கும். டென்னு தான், டென் ஏலியன் தான், இது வந்து லெவனு, பதினொன்னா வந்து பென்னுக்கு வந்து கிடைக்கும். இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குல்ல, பார்க்குறதையே வந்துட்டு. எங்கள் ஹார்ட்டை பாருங்கன்னா வெறும் ஹாஃப் ஹார்ட்டு தான் இருக்குது, பாதி ஹார்ட் தாங்க இருக்குது. இதில் எது ஹார்ட்டு, இந்த சைடு ஃபுட்டுக்கிட்ட இருக்குல்ல அது ஹார்ட்டா இல்லை வந்து அது ஹார்ட்டா எதுன்னு எனக்கே தெரியல, குழப்பமா இருக்கு. அந்த நம்ம வந்து இப்போ வந்து ஹார்ஸ் மேல ஏறணும் அப்படின்னா வந்து அதோட ஹார்ட்டை காமிக்கும்ல, அதே போல இதுக்கும் வந்து ஹெல்த் இருக்கு. ஆனா இந்த சைடு பாருங்களா, ஹார்ட்டை பாருங்களா, ஆனா ஹார்ட்டை பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹாஃப் ஹார்ட் தான் இருக்கு, இதுல எது ஹெல்த்னே தெரியலையே. ஓகே, பில்டிங் மேலாம் ஏறி நிக்கிறேன், பில்டிங் எல்லாம் உடையவே மாட்டேங்குது, யானே தெரியல. சரி கைஸ், இப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜெனேஷ் ப்ரோ எனக்கு இந்த வீடியோ வந்து எடுத்து அனுப்புனாரு, பார்த்தா தெரியும் எவ்வளவு ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஜெனேஷ் ப்ரோவே வந்துட்டு எப்படி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க, சாப்பிட்றத பாருங்க, எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அடைய வாய் அங்கே இருக்குது, என்னடா கழுத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இனாகை சீவன் ஃபன் பண்ணுறான். அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல்லை எழுந்துட்டு ஆளில் வச்சுருங்க. ஓகேங்களா, சரி இப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, செம்ம ஹைட்டாக இருக்காங்க, வேற லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே. அதே போல் என்னோடய ஸ்டோரி ஒன்று இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, அப்படியே வந்து வீடியோ ரன் ஆகிட்டே இருக்கும், அந்த ஸ்டோரியை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பென்னோட மிகப்பெரிய ஃபேனாக இருப்பேன் நான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஏரியாவிலே செம்ம மழை, எங்கள் ஊர்லேயே வந்து செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து மழையில் வெளிலையே போக முடியாது, வெளிலையே போக முடியாமல் அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆச்சுன்னா ஒரு இடி இடிச்சுது, எங்களோட காட்டில் வந்து ஒரு இடி இடிச்சுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து வீட்டில் நின்றுட்டு ஐயோ பென் வச்சு பென் வச்சு, வாங்க வாங்க எல்லாம் போவோம் போவோம் போவோம், என்னை போய் விடுமா விடுமா, எங்கள் அம்மாட்ட வந்து என்னை போய் விடுமா விடுமா அப்படின்னுக்கிட்டு இருக்கேன், தலையிலே அடிச்சு ஓரா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் தூங்கவே இல்லை, நைட்டு ஃபுல்லாக நான் வந்து தூங்கவே
தெரியல கைஸ், நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஐயோ, யாருமே பென்னு வாட்சை எடுத்துடவே கூடாது, யாருமே பென்னு வாட்சை எடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னு விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உடனே விடிஞ்ச உடனே எப்போவுமே வந்து 10-11 மணிக்கு தான் எந்திரிப்பான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டேன். 6 மணிக்கெலாம் ஏஞ்சி பல்லு கூட விலகலை கைஸ், நேராக ஓடுனேன் காட்டுக்கு. ஓடி போய் எங்கடா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்க்குறேன். அந்த இடம் மட்டும் கருகி போய் கிடக்கு. ஐயோ, யாரை எடுத்துகிட்டு போயிட்டாங்கடா பென்னு வாட்சில், யாரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, செம லக்கி அவன் தான், என்னமேல நம்ம ஊர்லேயே அவன் தான் வேறு லெவலு அப்படின்லாம் சொல்லிட்டு செம பண்ணா கைஸ். சின்ன பிள்ளையில வந்து ஃபன் பண்ணுவோம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பென்னோட ஃபேனாக இருந்தேன். இது மாதிரி நிறையா கதை இருக்குது பென்னோட கதை, போன வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த வீடியோலையும் நான் வந்து சொல்கிறேன். அதே போல் நோட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறையா எல்லாமே நான் வந்து வரைஞ்சி வச்சுருப்பேன். பென்னோட ஏலியன் எல்லாமே என் நோட்டில் வந்து ஹோம் ஒர்க் இருக்கோ இல்லையோ பென்னோட எல்லாமே இருக்கும், வாட்ச் இருக்கோ. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லா ஏலியனுமே நான் வந்து வரைஞ்சி வச்சுருப்பேன். அதுதான் கைஸ், நான் அப்படி அவ்வளோ பெரிய ஒரு ஃபேனாக இருந்தேன் நான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்க்கவே முடியல, ரொம்ப நாளாக ஆச்சு கைஸ். பென்டன் தான் நான் வந்து பார்த்துட்ருப்பேன். இப்போ வந்து ஏலியன் ஃபோர்ஸ் அப்படி இப்படின்னு நிறையா வந்துருச்சு, நிறையா ஏலியனும் புதுசு புதுசாக வந்துருச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக அது பார்த்தேன். இதுக்கப்புறம் ஏதாவது எபிசோடு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி ஐஸ், இப்போ வந்துட்டு கிரே மேட்டரா, நம்ம வந்து கே மேட்டர் இல்லை அது அப்கிரேடா, ஆமாம் அப்கிரேடா நம்ம வந்து மாறி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடாக வந்து மாறுறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இருங்க, ஓகே, இந்தோட வீடாக அப்படியே வந்து உருமாறுறானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேடா தம்பி, அப்படியே மாற தம்பி, அவ்வளோதாங்க, ஃபைனலி வந்து மாறிட்டோம். இப்போ வந்து இந்த வீடாக மாறுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, மாறா தம்பி. என்ன கைஸ், இவனுக்கு வந்து பவரே இல்லை போல இருக்குது. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ வந்து லேசர் மாதிரி அப்படியே வந்து விடுறான். அதே போல தான் ஏலியனில் அவன் வந்து லேசர் மாதிரி ஒன்று விடுவானா, அதே போல தான் இதுலேயும் அப்படியே வந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, நான் எங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கேன், வாயாலே வந்து எல்லாத்தையும் உடைக்கிறான், வேற லெவல் பயணம் இருப்போம் போல இருக்கே. ஓகே கைஸ், இவனுக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு இப்போ வந்து இதில் வந்து பவர் இல்லை, அப்படியே வந்து ஒரு இதாகவே மாறுற மாதிரி இருந்துச்சுக்கோங்க, வேற லெவலில் இருக்கும். இப்போ வந்து அப்படியே வந்து ஜெனேஸ்புரம் கட்டி பிடிச்சி நானே அப்படியே ஜெனேஸ்புரம் மாதிரி வந்து நான் மாறிடுவேன். ஓகே கைஸ், நான் இப்போ இப்போ வந்துட்டு வேற ஏலியனா நம்ம வந்து மாறிடலாம். ஓகேங்களா, வேற என்ன ஏலியன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இருங்க, ஓகே, இப்போ வந்துட்டு என்னவா மாறலாம், வெயிட் வெயிட் இருங்க, ஏதாவது நல்ல ஏலியனா மாறலாம், எக்ஸலரேட்டா நம்ம அப்புறமா மாறிக்கலாமா, இப்பயே மாறிடலாமா. ஓகே கைஸ், வேணாம் கிரேமேட்டர்லாம் வேணாம், ஓகேங்களா, அது அந்த அளவுக்கு இருக்காரு. ஃபோராம்ஸையும் நம்ம அப்புறமா வந்து மாறிக்கலாம். இப்போ வந்துட்டு இதான் மாறியாச்சு, அந்த ஃபிஷ்ஷாக மாறிட்டோம், அப்கிரேடாகவும் நம்ம வந்து மாறிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு கோஸ்ட் ஃப்ரீக் வேறு லெவலு, இப்போ வந்து கோஸ்ட் ஃப்ரீக்காகவே நம்ம வந்து மாறிடலாம். வேறு லெவல் இருக்குமோ இல்லையானு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஓகே, அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே பூந்தா அந்த வீட்டு வழியாக வர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருக்க ஒரே நிமிஷம், இவன் வந்து என்ன கைஸ் இப்படி அடிச்சிக்கிட்டு இருக்கான், என்னடா கொசு விரட்டிக்கிட்டு இருக்க, அப்புறம் கைஸ் அடிக்க சொன்ன கொசு விரட்டிக்கிட்டு இருக்கான், அழ போட முடியும். ஓகே கைஸ், இப்போ போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே அப்படியே வந்து போக முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ப்ரோ அப்படின்னாரு. ஆனால் வந்து போகவே முடியல, ஜெனேஸ்புரம் தான் சொன்னார். அப்படியே வந்து அந்த வீட்டுக்குள்ளேருந்து பூந்து அந்த சைடு போக முடியுதா பாரு ப்ரோ அப்படின்னாரு. என்னால் போக முடியல, ஆனால் வந்து பறக்கிறாங்க பாருங்க. நம்ம வந்து ஹோல்டு பண்ணாலே போதும், ஜம்ப் பண்ணதை வந்து டேப் பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்ல, ஹோல்டு பண்ணாலே அவன் போட்டு அழகாக வந்து பறக்க ஆரம்பிச்சிடறான். வேற லெவலில் இருக்கே, இங்கே பாருங்க செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இப்போ வந்துட்டு இவனுக்கு என்ன பவர், இவனுக்கு ஒரு பவருமே இல்லை கைஸ், இந்த இடத்துல வந்து இவனுக்கு வந்து ஒரு பவருமே இல்லை. அப்படியே வந்து ஜெனேஸ்புரோ வந்து மாயமந்திரம் பண்ணி மாற்றிடலாமா, நம்மளாவே மாற்றிடலாமா, நம்மளோட உடம்புக்குள்ளே தானே இவன் இழுத்துப்பான், அது போல தான் நினைக்கிறேன். என்னென்னு தெரியல எனக்கு, மறந்துடுச்சு கைஸ். ரொம்ப நாளாகுது, ரொம்ப வருடங்களாகுது நான் வந்து பார்த்தேன், ரொம்ப கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகுதும் ஆகும், அவ்வளோ நாளாகுது நான் வந்து பார்த்து. இப்போ கூட ஒரு எபிசோடு கூட நான் வந்து பார்க்கல, பென்டன் ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே பார்க்கல கைஸ். அப்போயே வந்து அவ்வளோ முரட்டுத்தனமான ஒரு ஃபேனாக இருந்தேன். இங்கே போகிறீங்க கைஸ், பபுள்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது, இது என்னன்னே தெரிலையே, இன்னும் இவ்வளோ பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஜெனேஸ் ப்ரோ சொன்னார் இதில் வந்து பபுள்ஸில் நின்றுங்களாம் ப்ரோ, டேமேஜ் ஆகுதுன்னு சொன்னார். ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகலையே, அவருக்கு மட்டும்தான் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து கோஸ்ட் ஃப்ரீக்காக இருக்கும், அதே போல் இவனோட வாய்ஸ் வந்து செமையாக இருக்கும். இந்த வாய்ஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன், யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மாடசாமி இருக்கப்பாங்கள அந்த கோஸ்ட் ஸ்டோரியில், அவனுக்கு இதே வாய்ஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். கடைசியில் இந்த வாய்ஸ் வரல, அது என்னமோ ஒரு வாய்ஸாக வந்துருச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இந்த வாய்ஸ் எனக்கு வந்து வரவே இல்லை. சரி இருங்க, இப்போ வந்துட்டு அடுத்த ஏலியனா நம்ம வந்து மாறிடலாம். இப்போ வந்து பேட்டரி பவரும் வந்து குறைய போகுது, அதனால் வந்து நம்ம இப்போ வந்து அடுத்த ஏலியனாக நம்ம வந்து மாறிடலாம். ஒரே நிமிஷம் இருங்க, அப்படியே வந்து பேட்டரி போகட்டும். ஓகே, போனிச்சா இல்லையா, இன்னும் வந்து போகவே இல்லையா, அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல்லை இருந்துட்டு ஆள் வச்சுருக்கேன். ஓகே, இட்ஸ் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளும் வந்து மாறிட்டோம். இப்போ வந்து அப்படியே வந்து பேட்டரி ஃபுல் ஆகிட்டும், ஃபுல்லானே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த ஏலியனாக நம்ம வந்து மாறிடலாம். ஓகே, ஹீட் பிளாஸ்ட்டு அதே தான் வருது. ஓகே, இது வந்து மாறியாச்சு. இப்போ வந்துட்டு என்னவா மாறலாம், என்னவா இருக்கும், ஏதாவது நல்ல ஏலியனாக கிடச்சிதுன்னு வச்சுக்கலாம், வேறு லெவலில் இருக்கும். அதே போல் வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே போல் அந்த ஏலியன்ஸ்லாம் வருது பாருங்க, வேறு லெவலில் இருக்குல்ல. இப்போ வந்து என்ன இருக்குது, கேனன் போல்ட்டு வேறு லெவல். இப்போ வந்து கேனன் போல்ட்டாகவே வந்து மாறியாச்சு, அப்படியே வந்து பேக் வியூவும் வந்து வந்துட்டேன். ஓகே, வில்லேஜர் அடிச்சு பார்க்கலாமா, இங்கே போகிறீங்க செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறான், வேறு லெவலில் இருக்குது வில்லேஜரை.
கைஸ் இங்கே பாருங்க, நம்ம அப்படியே வந்து ஜம்ப் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோனா அந்த இடமே அப்படியே வந்து டேமேஜ் ஆகி அந்த இடம் பாக்ஸ் மாதிரி இதாக எடுத்து இருங்க, அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கட்டுற மாதிரிங்கண்ணா. ஓகே அப்படியே இங்கே பாருங்க, செம்மையாக போகிறானா, செம்மையிட்டு ஜம்ப் பண்ணுறான், எக்ஸலார் ரேட் அளவுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாங்க கைஸ் இங்கே பாருங்க, வேற லெவலில் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நின்ன உடனே நம்ம வந்து அப்படியே வந்து உருண்டிகிட்டே போயிட்டு நின்ன உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே அந்த இடமே வந்து உடஞ்சிடுது, செம்மையாக இருக்குது பார்க்குறதே வந்துட்டு. இங்கே பாருங்க வேற லெவலில் போகிறாங்க, செம்மையாக இருக்கு கைஸ் இது விளாட்றதுக்கே வந்துட்டு செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்க எப்படி உடையும், என்ன உடையவே இல்லை, சரி இருக்கு மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படியே வந்து உடஞ்சிடுது. இங்கே பாருங்க அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி போனாலே உடையுது கைஸ் வேற லெவலு. ஆனால் வந்து கையால் உடைக்க சொன்னால் இவன் கொசு விரட்டிக்கிட்டு இருக்கான், குட்டி முஞ்சி கோபாலு புடத்தம்பி நீனு அப்புறம் இவடியும் நான் வந்து வரைஞ்சலாம் வச்சிருப்பேன் கைஸ், செம்மையாக இருக்கும் அந்த காலங்கள் இனிதே காலம். ஐயோ என்ன நம்ம வளர்றடே, சரி விடுகாது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நானும் ரெண்டு வாட்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ரெண்டு பேர் இருக்கிறதுனால, ஆனால் ஒரே ஒரு வாட்ச் தான் வந்திருக்கு, அதுதான் கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, ஓகே இப்போ வந்துட்டு அடுத்த ஏலியனாக மாறலாம் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இந்த வீட்டை வந்து உடச்சி பார்க்கலாம் இருங்க கைஸ், இங்கே போகிறோம் கைஸ், வீடே வந்து உடஞ்சிடுது. இங்கே பாருங்க மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருங்க, அப்படியே வந்து பின்னாடி போயிட்டு அப்படியே மறுபடி நேராக போயிட்டேன்னு வச்சுக்கோங்களா, அவ்வளோதான் இப்போ வந்து உடஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே மறுபடியும் அப்படியே பவர் வேறு குறைய போதே, இரு தம்பியில் அப்படியே பின்னாடி ஓட தம்பி கண்ட்ரோல் வேறு பண்ண முடியல இருங்க, இப்போ வந்து உடச்சி பார்க்கலாம். ஓகே உடஞ்சிதா, இன்னும் உடையிலையா, சரி இருங்க இப்போ உடையும் பாருங்க. ஓகே ஃபைனலி உங்கள் பாருங்க கைஸ் வீடே வந்து உடச்சிட்டோம் கைஸ், வீட்டே ஃபுல்லாக வந்து உடச்சிட்டோம், வேறு லெவலில் இருக்கு இவனோட பவரே. இதெல்லாம் வந்து சர்வைவல் இருந்துச்சுலாம் எப்படி இருக்கும், செம கஷ்டமாயிடும். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த ஏலியனா நம்ம வந்து மாறிடலாம் ஓகேங்களா, ஃபுட்டு வேறு இல்லை, சரி இருங்க இப்போ வந்து அடுத்த ஏலியனா நம்ம வந்து மாறலாம். ஒரே நிமிஷம், என்ன ஏலியனா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னவா மாறலாம், சரி இது இது என்னங்க இது என்னது, ஓகே இவனாங்க இந்த பாருங்க இவனுக்கு வந்து கண்ணு கூட தெரியாது, மூக்கால் தான் அப்படியே வந்து மொப்பம் முடிச்சு எல்லாரையும் போயிட்டு பிடிப்பானே அவனே தான் இவன், இவனுக்கு வந்து என்ன பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஏதாவது பவர் இருக்கா, ஒன்றுமே தெரிலங்க இவனுக்கும். அதே போல் அவனோட கண்ணு மாதிரியே வந்துட்டு நமக்கு எங்கெங்கே மாப்ஸ்லாம் இருக்கோ அது மட்டும் தெரிஞ்சுதுன்னா வேறு லெவலில் இருக்கும்ல. சரி பரவாயில்ல விடுங்க, அதுக்குள்ளே இவனுக்கு சார்ஜே போயிடுச்சு, சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம இப்போ வந்துட்டு அடுத்த ஏலியனா நம்மளும் இப்போ வந்து மாறிடலாம், உருமாறிடலாம், இட்ஸ் ஹீரோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ஒருத்தவனா நம்ம வந்து மாறிடலாம். இருங்க ஒரே நிமிஷம், இப்போ வந்து பேட்டரி வந்து ஃபுல்லாகிட்டு இருக்குது, பேட்டரி ஃபுல்லானதுக்கப்புறம் நம்ம வந்து ஏலியனா வந்து மாறலாம் ஓகேங்களா. சரி ஃபுட்டு வேறு இல்லை, ஓகே ஜெனீஸ்புரட்டை கேட்டால் ஃபுட்டு கொடுத்தாரு, ஓகே ஃபுட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஏலியனா நம்ம வந்து மாறிடலாம் ஓகேங்களா. இப்போ வந்து என்ன ஏலியனா மாறலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம், ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ வந்து எக்ஸலாரேட்டாக நம்ம வந்து மாறலாமா, ஓகே இருங்க அப்படியே வந்து எக்ஸலாரேட்டாக நம்ம வந்து மாறி பார்க்கலாம். ஓகே வந்துச்சா இல்லையா, இன்னும் வந்து சார்ஜே ஃபுல் ஆகல. ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சார்ஜும் இப்போ வந்து ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், யாராக மாறலாம், இப்போ வந்து டைமண்ட் ஹெட்டாக மாறி பார்க்கலாமா, ஓகே இருங்க அப்படியே வந்து டைமண்ட் ஹெட்டாக மாறலாம். இவனுக்கு என்ன பவர் இருக்க போகணும் தெரியல, அப்படியே வந்து டைமண்டாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் இருங்க. டைமண்டாக ஏதாவது குடிப்பியால தம்பி டைமண்ட் ஸ்டாக் கொடுப்பானா இல்லை டைமண்ட் பாக்ஸ் கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் இருங்க. ஓகே மாற தம்பி என்னங்க இவன் என்னங்க உட ஏங்க டைமண்ட் விடுவான்னு பார்த்தா இவனு கொசு விரட்டிக்கிட்டு இருக்காங்க, அடோ போடாடி இங்கே பாரு கைஸ் இவனும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், சரி விடுங்க இப்போ வந்து இதுவும் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு பரவாயில்ல இவனாகவும் அப்படியே வந்து நம்ம வந்து மாறிடலாம். அதே போல் அந்த பேட்டரியை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னு வச்சுக்கலாம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே வந்து பேட்டரி வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். இப்போ கூட நான் வந்து பண்ணி காட்டுறேன், ஒரே நிமிஷம் இருங்க அப்படியே வந்து போயிட்டு இப்போ வந்து இருங்க. என்னடா மாற மாட்டாடே தம்பி, மாறா தம்பி என்னடா தம்பி மாற மாட்டேற, இருங்க இருங்க அப்படியே வந்துட்டு இப்போ வந்து பண்ணி காட்டுறேன் இருங்க, என்னங்க மாறவே மாட்டான் என்னென்னு தெரியல, இவனுக்கு வந்து ஒரு பவருமே இல்லை. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைமண்ட் விடுவான்னு பார்த்தா அந்த டைமண்ட் பவருமே இல்லைங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து அந்த பேட்டரி வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து பென்னாவே மாறிடுவீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து பென்னாலாம் இல்லை ஸ்டீவாக தான் நம்ம இருக்கோம். ஓகே இப்போ வந்து பேட்டரி இப்போ வந்து ஃபுல் ஆகிடுச்சு, இப்போ வந்து அப்படியே வந்து ஃபோர் ஆம்ஸாக நம்ம வந்து மாறிடலாம். ஓகே சாரி சாரி எக்ஸலாரேட்டாக நம்ம வந்து மாறிடலாம், ஒரே நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்க எக்ஸலாரேட்டு, ஓகே இவனையாகவும் மாறியாச்சு, ஓகே இப்போ மாறலாங்க. இங்கே போகிறீங்க எக்ஸலாரேட்டாக வருங்க, வேற இங்கே போகிறீங்க செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாங்க கைஸ் வேற லெவலு. இங்கே போகிறேன் கேனன் போல்ட்டை கூட செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான், வேற லெவலுங்க. இங்கே போகிறீங்க செம்ம இல்லை இல்லை இன்னும் இப்படி போயிட்டுருக்கேன், இங்கே போகிறீங்க செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் கைஸ். அவனோட பவருக்கே முடிஞ்சு போச்சு, இங்கே பாருங்க ஸ்க்ரீனே எவ்வளோ தூரம் போயிடுச்சு பார்த்தீங்களா, செம்ம ஃபாஸ்ட்டு கைஸ் உண்மையாக வந்துட்டு வேற லெவல் ஃபாஸ்ட்டு. அப்படியே வந்து வாட்டரை நம்ம வந்து போய் பார்க்கலாம் இருங்க, தண்ணியில் நம்ம வந்து போய் பார்க்கலாம் அதில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே உரத்தம்பி அவ்வளோ தான் வந்துச்சு, இங்கே பாருங்க கைஸ் தண்ணியிலே வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். அந்த இடத்துல வந்து நான் இடித்ததுனால வந்து ஸ்லோவாகிட்டான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க கைஸ் வேறு லெவல் ஃபாஸ்ட்டு கைஸ், செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். எக்ஸலாரேட்டுனா சும்மாவா, இங்கே பாருங்க செம்மையாக இருக்குல்ல, அதே போல் இருக்கு. அப்படியே வந்து எக்ஸலாரேட் நமக்கு எப்படி பார்ப்போமோ அதே போலவே வந்து பண்ணியிருக்காங்க. அந்த டிசைனும் இவனுக்கும் வந்து செம்மையாக இருக்கு கைஸ், இவனோட வாய்ஸ் வந்து செம்மையாக
செமையாக வந்து டப் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து வேறு லெவலில் இருக்கும். சரி அப்படியே வந்து அழகான போது போயிடலாம். அங்கே பாருங்கள் வாட்டரில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனே வந்து எவ்வளோ பின்னாடி போயிடுச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். பேக் வியூவில் எவ்வளோ பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே இவனுக்கு வந்து ஸ்பீடாக போகிற ஃபாஸ்ட் மட்டும்தான், சரி ஃபாஸ்ட்டாக போகிற பவர் மட்டும்தான், அதனால் வந்து இவனை வச்சு யாரையும் அடிக்கலாம் முடியாது. அதனால் நம்ம இப்போ வந்துட்டு அடுத்து தான் வந்து நம்ம வந்து ஃபோர் ஆர்ம்ஸாக நம்ம வந்து மாறி கோலமை வந்து ஸ்பான் பண்ணி விட்டு அடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருங்க ஓகே பேட்டரி அப்படியே வந்து ஃபுல் ஆகட்டும், அதுக்கப்புறம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கோலமும் ஸ்பான் பண்ணி விட்டோம், பேட்டரி வந்து ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்படியே வந்து மாறிடலாம், ஃபோர் ஆர்ம்ஸாக நம்ம வந்து மாறிடலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஃபோர் ஆர்ம்ஸாக மாறிட்டோம். இப்போ கோலமுக்கும் என்னது ஃபோர் ஆர்ம்ஸுக்கும் சண்டை, அதை ஜெனிஸ் ப்ரோ வேடிக்கை பார்க்க போகிறாரு. இப்போ பாரு அட தம்பி அட தம்பி, என்னடா வரவே மாட்டேன் இல்லையே, சண்டைக்கு வாடா, என்னடா சண்டைக்கே வர மாட்டேன், இங்கே வாடலே தம்பி, அவனாவது வாங்க இங்கே பாருங்க இவனை அடிக்கலாம். இருங்க கைஸ் அங்கே போகிறேன், ஜெனிஸ் ப்ரோ வந்து எவனை ஸ்பான் பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான் கைஸ் இவன் வந்து ஸ்லோவாக்கி விட்டுருவான். இவனோட பேர் என்னவோ, இவன் பேர்லாம் வந்து மறந்து போயிடுது கைஸ், யானே தெரிய மாட்டேது, பேர் மட்டும் எனக்கு வந்து மறந்து போயிடுது, பேர் வாயில வர மாட்டேங்குது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே அரை தம்பி இங்கே போறேன், கோலமும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க வேலை லெவல், என்னடா என்ன போட்டு அடிக்கிறீங்க, அடே ஏன்டா என்ன அடிக்கிறீங்க கை சிங்கப்பூருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிக்கிறானோ, ஐயோ பேக் வீல் அவனு வேற அடிக்க முடியல, ஒரு தம்பி நிற்க கூடாது, ஓடிடு ஓடிடு ஓடிடு, அடுறா 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 கப்புறங்க கைஸ் அடிக்க முடியல கைஸ், நல்லா அடிக்க என்னடா போட்டுட்டீங்க டி ஃபோர் ஆர்ம்ஸ்ரா கைஸ், இன்னும் கைஸ் ஃபோர் ஆர்ம்ஸ் அடிச்சிட்டானுவோ, அடே யார் இவன், எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமானவன், நாலு கை மனிதன்டா, இவனை அடிச்சிட்டிங்களேடா, என்னடா ஓட மாட்டுற தம்பி, ஓடுற தம்பி, ஓகே உட்காந்துருக்கோமா, சரி இருங்க அப்படியே வந்து மாறிக்கலாம், டபுள் டப் பண்ணுறா, ஓகே மாறியாச்சு உங்களுக்கு. இப்போ வந்து போயிட்டு இப்போ அடிக்கிறேன், இந்த வந்துட்டா ஃபோர் ஆர்ம்ஸ் வந்துட்டேன்டா, கப்பாருங்க அவனோட வெயிட்டுக்கு கீழே போயிட்டேன், ஜம்ப் பண்ணி கீழே குச்சதுக்கு. ஓகே வந்துட்டு எங்கே இருக்கான் கோலமே, இப்போவா யாருன்னு பார்க்கலாம். ஏ கோலமே நீயா இந்த ஃபோர் ஆர்ம்ஸான்னு பார்த்துடலாம், இங்கே வாடா, ஏ வெம்புளி இங்கே வாடா, ஏ இங்கே வந்துட்டான் வெம்புளி வந்துட்டான், இங்கே வாருங்க அந்த அட்டியாக வரும், அட்டியை மட்டும் பாரு, நான் சடிக்க மாட்டேறான் பயந்துட்டானா, டே இங்கே போகிறேன், இங்கே வா இங்கே வா மோதி பார்த்துக்கலாமா, என்னங்க ஒரே அடியில் காலி ஆகிட்டான், முன்னாடியே அடிச்சு வச்சதுனால காலி ஆகிட்டான் போல இருக்கு. ஓகே இவனை போய் அடிச்சு பார்க்கலாம், இவனுக்கு எத்தனை அடி விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருங்க ஓகே அரை தம்பி இங்கே பாருங்க, அயனை எப்படி கையில் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இங்கே போகிறீங்க வயசு இவனும் வந்து காலி ஆகிட்டான். ஓகே அங்கே ஒரு ஒருத்தன் மேலே நிற்கிறான், அவன் அடிக்கலாம், அவன் தான் அடித்தா திருப்பி அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான், அவனே போயிட்டு நம்ம வந்து அடிக்கலாம். ஓகேங்களா சரி இவன் அடிக்கலாம், இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஓகே ஆறே அடி தான் காலி ஆகிட்டானுவோ, அவனெலாம் நான் அடிக்கவே இல்லை, ஆறே அடியில் அவன் வந்து காலி ஆகிட்டான். ஓகே இவன் அடிக்கலாம், ஓகே இந்தாடா வாங்கிக்கடா தம்பி, என்னங்க ஜம்ப் பண்ண மாட்டான், அடி ஜம்ப் பண்ணுறா, இருங்க இதை உடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஜெனேஷ் புறவே வந்து கீழே வந்து கட்டப்பட்டு விட்டாரு, அதனால் ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். ஓகே இந்த வாங்கி அவ்வளோ ஐயோ என்னங்க நம்மளை அடிக்கிறான், அடித்தவனே ஒரே ஒரு எழுத்து தான் போது, ஆனால் அங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஆட் எங்கே இங்கே பாருங்க நாலு அஞ்சு ஹார்ட்டு போதுங்க, ஒரு ஹெல்த்து தான் போகணும்னு நினச்சா இங்கே பாரு ரெண்டே அடி தாண்டா தம்பி, என்ன தம்பி நீ போங்க பாரு கைஸ், எத்தனை பிளாக் நாலு பிளாக்கு ஜம்ப் பண்ணுறான் வேறு லெவலு, இங்கே பாருங்க கைஸ் நாலு பிளாக்கு அசால்ட்டாக நாலு பிளாக்கை வந்து ஜம்ப் பண்ணுறான் வேறு லெவலில் இருக்குல்ல உண்மையாகவே. ஓகே கைஸ் அப்படியே நம்ம வந்துட்டு இப்போ வந்து அடுத்த ஏலியன்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அடுத்த ஏலியன் இன்னும் நிறையவே இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் இதோட டவுன்லோட் லிங்க் வேணும் அப்படின்னா வந்து டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இங்கே பாரு கைஸ் ஜெண்டர் ட்ராகனை வந்து ஸ்பாட் பண்ணி விட்டார், ஐயோயோ ஜெனேஷ் புரோ இடா புரோ இடம் கொல்லப்பக்கிரியா புரோ, அக்கப்பறம் கேஸ் என்டர் டிராகன் போயிட்டு இருக்கான், அவனெலாம் ஆனால் அடிக்க முடியாது, நம்மள்ட்ட வரமாட்டான் தான் சொல்லிட்டு நினைக்கிறேன், ஏன்னு பார்த்தீங்கன்னு சொல்லலாம் அவன் பாட்டு பறந்து போயிட்டான் விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான், அந்த பயம் இருக்குண்டா, அந்த பயம் இருக்கணும் அப்பாருங்க ஃபோர் ஆர்ம்ஸ்னா சும்மாவா, நம்மளை பார்த்து பயந்து ஓடுறான் பாருங்க, வர வர ஓடிக்கிட்டே இருக்கான், கிட்டக்கே வரமாட்டான், குட்டி முஞ்சி கோபால் எப்படா இருந்தேன். ஓகே கைஸ் அப்படியே நம்ம வந்து போயிடலாம், இப்போ போயிட்டு அடுத்தது யாரையாவது ஸ்பான் பண்ணி விடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருங்க இங்கே பாருங்க ஜெனேஷ் புரோ என்னென்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இல்லையா, இங்கே பாருங்க அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து ஜெனேஷ் புரோ என்ன அடிங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார், அதனால் இப்போ வந்து ஒரு ரெண்டு அடியை போட்டு விடலாம், இந்தாங்க ப்ரோ வாங்கிக்கோங்க ப்ரோ, நான் அடி விழுவ மாட்டேங்குது, ஓகே ஒரு அடி அப்புறம் வந்து ரெண்டு அடி தான், அவ்வளோதான் ரெண்டே அடி தான், ரெண்டே அடியில் இதாகிடுச்சு வேற லெவலு. ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் ஐக்கான் தட்டி ஆல் வச்சிருக்கேன், நானும் இதோட வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன், பை பை கைஸ்.